தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடியும் தாயின் மடியும் எழுதியவர் கந்தையா செந்தில்நாதன் வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் தொப்புள் கொடி உறவு என்பது தாயின் கருவறையில் உருவாகி பத்து திங்கள் வரை நிலை கொண்டு சிசுவை வளர்த்து எடுப்பதில் பெரும் பங்கினை ஆற்றுகின்றது இந்த பிணைப்பானது தாயினுள் உருவாகி சிசுவின் வளர்ச்சிக்கு தேவையான பிராணவாயு ஊட்டச்சத்துக்கள் என்பவற்றை போசிக்கின்றது இக்கால கட்டங்களில் கருவறையில் வளரும் கருவானது பற்பல கிளங்கலாகப் பிரிவடைந்து நாளொரு வண்ணமும் பொழுதொரு போதும் பலவாறான கட்டளைகளை பரம்பரை அழகுகள் நிறமூர்த்தங்கள் ஊடாக பெற்று வினைத்திறன் ஆற்றி வளர்கின்றன எல்லா கட்டளைகளையும் சரிவர நிறைவேற்ற அதற்குரிய கட்டுமான பொருட்களாகிய நிறையுணவு தேவை தாயானவள் தனக்கும் சிசுவிற்கும் தேவையான போதிய அளவு உணவை உட்கொள்வது அவசியம் உணவின் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அங்கங்களில் வளர்ச்சி குறைபாடு ஏற்படலாம் உதாரணமாக போலிக் அமிலம் என்ற ஊட்டச்சத்தின் குறைபாட்டால் முதுகுத்தண்டு வட பகுதியில் குறைபாடு ஏற்படலாம் இப்படியாக வேறு சில குறைபாடுகளும் ஏற்படலாம் மகப்பேற்று நிலையங்களில் தாய்மாருக்கு இவை பற்றிய அறிவை போதிப்பார்கள் கருவறையில் வளரும் குழந்தையும் கடைசி மூன்று மாதங்களும் தாயின் தந்தையின் உணர்வு பூர்வமான அரவணைப்புக்கள் என்பவற்றை உணர்கின்றது அன்பு பாசம் அரவணைப்பு போன்ற உணர்ச்சிகள் சிசு திடகாத்திரமான மனோபலத்தை பெறுவதற்கு உதவும் வளைகாப்பு போன்ற கொண்டாட்டமும் இதற்கு வலு சேர்ப்பதாக அமையும் கடைசி கிழமைகளில் சிசுவானது சாதாரணமான முறையில் பிறப்பதற்கு ஏற்ற முறையில் சிசுவின் தலை தாயின் இடுப்பு குழி பகுதியில் நிலை கொள்ளும் சில சமயங்களில் இரட்டையர்கள் மாறி பிறத்தல் குறுக்காக அமைந்த சிசு போன்ற சில பல சிக்கல்கள் கண்காணிக்கப்பட்டு அதற்கேற்ப பாடுகள் செய்யப்பட்டு தாயும் செய்யும் நலமாக இருக்க முயற்சிகள் செய்யப்படும் கர்ப்பப்பைச் சூழலை நன்கு பேணி பாதுகாப்பதன் அவசியம் இங்கு அறிவுறுத்தப்படுகின்றது மகப்பேற்று நாளன்று சிசு கிடைத்ததும் தொப்பல் கொடியின் துடிப்பு நின்றபின் சிசுவை வேறுபடுத்தி தாயின் மார்பின் மீது அணைத்து கிடத்துவது வயிற்றினுள் இருந்த அரவணைப்பு இவ்வுலகில் பிறந்தவுடன் திடீரென்று சிசுவை பாதிக்கக்கூடாது அந்த அரவணைப்பு தொடர வேண்டும் என்பதற்காக சாதாரண முறையில் மற்றும் சத்திர சிகிச்சை முறையில் பிறக்கும் குழந்தைகள் வைத்தியர்களால் குறைபாடுகள் உள்ளனவா என பரிசோதிக்கப்படுவார்கள் தாயின் முதற்பால் கடம்பு பால் என அழைக்கப்படும் இது மிகவும் பிரதானமானது பல சத்துக்கள் அடங்கிய இப்பாலில் குழந்தையை காக்கும் பிற பொருள் எதிரிகள் உண்டு தாய்ப்பால் உணவை மிகவும் சிறந்தது தாய்ப்பால் ஊட்டும் பொழுது தாய் செய்தி பிணைப்பும் சேர்மங்களின் தொடுகையால் ஏற்படும் உணர்வுகளும் தெய்வீகமான புலகாங்கிதத்தை ஏற்படுத்த வல்லன எத்தனை வயதானாலும் தாயின் மடியில் உறங்கும் சுகம் போல வருமா பின்வரும் பாரதியார் பாடல் இவ்வுணர்வுகளை பறைசாற்றி நிற்கின்றது சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் பொரிய வந்தாய் பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்றி அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளர்தடி மெச்சி உனையூரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம் தான் கல்வறி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன் மத்தம் ஆகுதடி உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணிட் பாவையன்றோ கண்ணம்மா என் நின்னதன்றோ